ஆனால் எந்த ஒரு பிரதமரும் ஒரு தனிப்பட்ட நபருக்கு தனிப்பட்ட முதலாளிக்கு ஏஜெண்டாக இருந்ததில்லை. பிரதமர் நரேந்திர மோடி யாருக்கு ஏஜெண்ட்? அதானிக்கு ஏஜெண்ட். இதை விட கேவலம் எதுவும் இருக்க முடியாது. ஒரு தனிப்பட்ட முதலாளிக்கு 140 கோடி மக்களை கொண்ட நாட்டினுடைய பிரதமர் ஏஜெண்டாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவரை காப்பாற்ற வேண்டும். பல 1000 கோடிகளை கொள்ளையடித்த அதானியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே நாடாளுமன்றம் நடக்கவில்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சி என்கிற அரசியல் கட்சி அது சொந்தமாக சுயமாக செயல்படுகிற கட்சி அல்ல. ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய அரசியல் பிரிவு ஏராளமான பிரிவுகளை வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு பிரிவும் ஏதாவது ஒரு வகையில் கலகத்தை செய்து கொண்டிருக்கும். அதற்குத்தான் பிரிவு, வேறொன்றும் அல்ல. எல்லா கட்சிகளிலும் பிரிவுகள் உண்டு. ஆர்எஸ்எஸ் பிரிவு என்பது ஒவ்வொரு பிரிவும் ஒவ்வொரு தளத்திலிருந்து கலகம் செய்வது. தேர்தல் ஜனநாயகத்தை ஒழித்து கட்டுவதற்கான பாசிச அரசின் திட்டமிட்ட அரசியல் செய்தியை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடத்துகின்ற ஜனநாயக பாதுகாப்பு அறப்போர் பேரியக்கத்திற்கு தலைமையேற்று மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிறுவனர், தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர், எனது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்குரிய தோழர் திருமா அவர்களே, இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பின்னர் உரையாற்ற இருக்கிற மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர் அன்பிற்குரிய தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களே, வருகை தர இருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் கே எஸ் அழகிரி அவர்களே, வருகை தர இருக்கிற திராவிட கழகத்தினுடைய துணைத் தலைவர் களி பூங்குன்றன் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் சட்டப்பேரவை உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய ஜவஹருல்லா அவர்களே, வருகை தர இருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உரையாற்ற வருகை வந்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய திரு வத்தியத்தேவன் அவர்களே, ஆம் ஆத்மி கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் அன்பிற்குரிய வசீகரன் அவர்களே, சிபிஐ எம்எல் கட்சியினுடைய மாநில செயலாளர் அன்பிற்குரிய தோழர் பழ ஆசை தம்பி அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய தோழர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்களே, மற்றும் தோழமை கட்சியினுடைய நிர்வாகிகளே, தலைவர்களே, மேடையில் வீட்டிருக்கிற தலைவர்களே, பெருந்திரளாக மிகுந்த எழுச்சியோடு இங்கு வருகின்றிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தோழர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் அன்பான வணக்கம். நாட்டில் நடைபெறக்கூடிய ஜனநாயக படுகொலையை கண்டித்து நாடு முழுவதும் இன்றைக்கு ஜனநாயகத்தை காப்பதற்கான போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதன் ஒரு பகுதியாக இங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஒரு மிகப்பெரிய எழுச்சிமிக்க இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நம்மை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறவில்லை, மாறாக நாட்டிற்கு, ஜனநாயகத்திற்கு, நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்தை, அச்சுறுத்தலை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே நாம் என்ன பேச வேண்டுமோ, என்ன கருத்துக்களை எல்லாம் சொல்ல வேண்டுமோ அதையெல்லாம் நம்முடைய திருமா அவர்கள் இங்கே முழக்கமாக எழுப்ப நாம் திரும்ப அனைவரும் இந்த முழக்கத்திலேயே இந்த நோக்கத்தை வெளிப்படுத்தி விட்டோம். அதை காட்டிலும் கூடுதலாக இங்கே எதையும் சொல்லிவிடப் போவது இல்லை. ஜனநாயக முறைப்படி ஒவ்வொரு கட்சிகளும் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு தேர்தலில் ஒரு கட்சி வெற்றி பெறுவதும் இன்னொரு கட்சி தோல்வி அடைவதும் ஜனநாயகத்தில் இயல்பானதுதான். பாரதிய ஜனதா கட்சி ஒரு சந்தர்ப்பத்தில் 2 நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டும்தான் பெற்றிருந்தது. இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 தொகுதிகளைத்தான் பெற்றிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கட்சி 3 தொகுதிகளைத்தான் பெற்றிருக்கிறது.
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இரண்டு தொகுதிகளை தான் பெற்றிருக்கிறது. இது நிரந்தரமானது அல்ல. சென்ற தேர்தலினுடைய முடிவு இது. 2024 ஆண்டு தேர்தலில் இந்த முடிவு அப்படியே மாறும். இதை மாற்றுகிற சக்தி மக்களுடையது, எந்த தனிப்பட்ட நபருடையதும் அல்ல. மக்கள் மாற்றுவார்கள், அதுதான் ஜனநாயகம். அந்த ஜனநாயகத்தை சீர்குலைக்கக்கூடிய நடவடிக்கைகளைத்தான் 2014 முதல் மெல்ல மெல்ல பாஜக அரசு நிறைவேற்றிக் கொண்டு இருக்கிறது. இப்பொழுது தேர்தல் நெருங்குகிற காரணத்தினால் வேகமாக தனது பழிவாங்குகிற படலத்தை மிக வேகமாக தொடங்கி இருக்கிறது என்றால், பாரதிய ஜனதா கட்சி என்கிற அரசியல் கட்சி அது சொந்தமாக சுயமாக செயல்படுகிற கட்சி அல்ல. ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய அரசியல் பிரிவு, ஏராளமான பிரிவுகளை வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு பிரிவும் ஏதாவது ஒரு வகையில் கலகத்தை செய்து கொண்டிருக்கும். அதற்குத்தான் பிரிவு, வேறொன்றும் அல்ல. எல்லா கட்சிகளிலும் பிரிவுகள் உண்டு. ஆர்எஸ்எஸ் பிரிவு என்பது ஒவ்வொரு பிரிவும் ஒவ்வொரு தளத்தில் இருந்து கலகம் செய்வது, அந்த கலகத்தின் மூலமாக அரசியல் ஆதாயம் தேடுவது என்கிற நோக்கத்தோடு ஒரு நீண்ட காலமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய அரசியல் பிரிவாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது. ஒரு பெரிய பெரும்பான்மை பலத்தோடு, மிருக பலத்தோடு அது இருக்கிறது. அந்த மிருக பலத்திற்கான வாய்ப்பை மக்கள் அளித்திருக்கிறார்கள். அந்த பலத்தை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தலாம், நாட்டின் முன்னேற்றத்திற்கு வளர்ச்சிக்கு பயன்படுத்தலாம். மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு ஒரு நீண்டகால கோரிக்கை. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி விரும்பினால் எளிதான முறையில் அதை நிறைவேற்றலாம், அதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்புகளை எல்லாம் தவிர்த்து விட்டு, அவைகளை எல்லாம் ஓரமாக ஒதுக்கி வைத்து விட்டு, குறிப்பிட்ட நபர் சார்ந்த நலனை பாதுகாக்கிற ஒரு அரசாங்கமாக அரசாங்கம் செயல்படுகிறது. பண்டித ஜவஹர்லால் நேரு தொடங்கி பல பிரதமர்களை நாடு பார்த்திருக்கிறது. இந்திரா காந்தியை பார்த்திருக்கிறது, வாஜ்பாயை பார்த்திருக்கிறது, மொராஜியை பார்த்திருக்கிறது, விபி சிங்கை பார்த்திருக்கிறது, ஐக்கிய குஜராலை பார்த்திருக்கிறது, தேவகவுடாவை பார்த்திருக்கிறது, பல பிரதமர்களை பார்த்திருக்கிறது. ஆனால் எந்த ஒரு பிரதமரை பார்த்தால் பொய் சொல்லுகிற பிரதமர் என்று எந்த பிரதமரை பார்த்தும் நாட்டு மக்கள் சொன்னது இல்லை. மோடியை பார்த்து பொய் சொல்லுகிற பிரதமர் என்று நாட்டு மக்கள் சொல்லுகிறார்கள். அதே போல பெரிய நிறுவனங்களுடைய முதலாளிகள், இவர்களோடு எல்லா பிரதமர்களும் உறவாகத்தான் இருந்தார்கள். மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா முதலீட்டாளர்கள் மாநாடு என்று நடத்தப்படும். வெளிநாட்டில் இருந்தெல்லாம் முதலாளிகள் வருவார்கள். தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்குள்ள வாய்ப்புகளை எடுத்து கூறி தொழிலை தொடங்க செய்வார்கள். ஆனால் எந்த ஒரு பிரதமரும் ஒரு தனிப்பட்ட நபருக்கு, தனிப்பட்ட முதலாளிக்கு ஏஜெண்டாக இருந்ததில்லை. பிரதமர் நரேந்திர மோடி யாருக்கு ஏஜெண்டு? அதானிக்கு ஏஜெண்டு. இதை விட கேவலம் வேறு எதுவும் இருக்க முடியாது. ஒரு தனிப்பட்ட முதலாளிக்கு 140 கோடி மக்களை கொண்ட நாட்டினுடைய பிரதமர் ஏஜெண்டாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவரை காப்பாற்ற வேண்டும். பல 1000 கோடிகளை கொள்ளையடித்த அதானியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே நாடாளுமன்றம் நடக்கவில்லை. நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் 2 பேர் இருக்கிறாங்க, அங்க போய் தினம் கையெழுத்து போடுறாங்க, அவ்வளவுதான். அதோட நாடாளுமன்றம் முடிந்தது. நாடாளுமன்றம் நடக்கவில்லை. ஏன் நடக்கவில்லை என்று சொன்னால், யாரு நடக்காம செய்யறாங்க என்று சொன்னால் ரொம்ப வித்தியாசமா இருக்குது. எதிர்கட்சிகள் கூச்சல் குழப்பம் ஏற்படுத்தி நாடாளுமன்றத்தை நடக்க விடாமல் செய்கிறார்கள் சொன்னால், ஆளுகிற கட்சி மிகுந்த பொறுப்புணர்வோடு மற்ற கட்சிகளை எல்லாம் அரவணைத்து நாடாளுமன்றத்தை நடக்க செய்வதற்குள்ள ஏற்பாட்டை செய்ய வேண்டும். ஆனால் இப்பொழுது அதற்கு நேர் மாறாக ஆளும் கட்சியே கலகம் செய்து ஒவ்வொரு நாளும் நாடாளுமன்ற கூட்டம் ஒத்திவைக்கப்படுகிறது. எதற்காக? ஒரே ஒரு நபருக்காக, அதானி என்கிற நபர் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக நாடாளுமன்ற கூட்டத்தை கூட நடத்த விடாமல் அவரை காப்பாற்றுகிற பணியில் ஈடுபடுகிறது. இதன் உச்சமாக இங்கே முழக்கம் எழுப்பிய பொழுது, ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவராக இருந்தவர், நான் நீண்ட காலமாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர், 2019 கர்நாடக மாநிலத்தில் தேர்தல் பரப்புரையில் பல கருத்துக்களை சொன்னார் என்பதற்காக கர்நாடகத்தில் யாரும் வழக்கு போடல, அங்க வழக்கு பதிவாகல, பதிவு செய்யவில்லை. மாறாக குஜராத் மாநிலத்தில் இருக்கிற ஒரு முன்னாள் அமைச்சர் வழக்கு பதிவு செய்கிறார், வழக்கு போடுகிறார், இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அதை ஒரு நீதிமன்றம் விசாரிக்கிறது.
விசாரித்து ஒரு தீர்ப்பை வழங்குகிறது. 2019 போட்ட வழக்குக்கு 2023 தீர்ப்பு வழங்குகிறார்கள். மார்ச் 23 தீர்ப்பு வழங்குகிறார்கள். அந்த தீர்ப்பில் 2 சிறை தண்டனை என்று சொல்லியதோடு அந்த நீதிமன்றம் அந்த தண்டனையை 30 நிறுத்தி வைக்கிறது. நீ 30 மேல்முறையீடு செய்து கொள்ளலாம் என்று நீதிமன்றமே அனுமதி வழங்குகிறது. ஆக தீர்ப்பு வழங்கினாலும் கூட தீர்ப்பு அமலாகவில்லை, அமல்படுத்தவில்லை, அமல்படுத்த நீதிமன்றமே தடை செய்கிறது. ஆனால் அவசரமாக 24 பதவி பறிக்கப்படுகிறது. அடுத்ததாக வீட்டை காலி செய் என்று உத்தரவு போடப்பட தேர்வில் போய் நில்லு. ராகுல் காந்தி அரசாங்க வீட்டில் இருக்கக்கூடாது. நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து 1 காலம் காண பின்னரும் கூட காலி செய்யாத நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உண்டு, அமைச்சர்கள் உண்டு, முன்னாள் அமைச்சர்கள். 24 காலி செய் என்று உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. இது ஒரு அப்பட்டமான ஜனநாயக படுகொலை. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தாங்கள் வெற்றி பெற மாட்டோம் என்கிற அச்சத்தினுடைய விளைவாகத்தான் இந்த சம்பவங்கள் நடைபெறுகிறது. எதிர்கட்சிகள் டெல்லியில் இருக்கிற துணை முதலமைச்சர் சிறையில் இருக்கிறார். வேறு பல அமைச்சர்கள், பீகார் துணை அமைச்சர் மீது விசாரணை, தெலுங்கானா மாநில முதலமைச்சருடைய மகள் மீது விசாரணை, இப்படி எதிர்கட்சிகள் மீதெல்லாம் பழி போட்டு, ஏதோ ஒரு வகையில் பழி போட்டு, அவர்கள் மீதெல்லாம் வழக்கு தொடர்ந்து விசாரணை என்கிற பெயரில் ஒரு நாடகத்தை நடத்தி சிறையில் தள்ளி தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்கிற முறையில் தங்களது ஆட்சியை 3 நாடாளுமன்றத்தில் கொண்டு வர வேண்டும் என்கிற முறையில் இத்தகைய ஒரு சர்வதிகார பாசிச நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு மேற்கொண்டு வருகிறது. இங்கே நாம் முழக்கம் எழுப்பியதைப் போல பாசிசம் ஒருபோதும் வெற்றி பெறாது. வெற்றி பெற்றதாக வரலாறு கிடையாது. ஜனநாயகம்தான் வெற்றி பெறும். இன்னைக்கு நரேந்திர மோடி தன்னை ஹிட்லராக பாவித்துக் கொண்டு ஹிட்லர் என்ன காரியங்கள் எல்லாம் செய்து 2 காரணமாக இருந்தானோ, கோடிக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்படுவதற்கு காரணமாக இருந்தானோ, அந்த ஹிட்லரின் பாணியை இங்கே இருக்கிற நரேந்திர மோடி பின்பற்றுகிறார். அப்படி பின்பற்றினால் அதன் விளைவு என்னவாக இருக்கும் என்பதை நரேந்திர மோடி உணர வேண்டும். ஹிட்லரின் முடிவு பரிதாபகரமான முடிவு மட்டுமல்ல, வெட்ககரமான முடிவு. கடைசியாக என்ன செய்து கொண்டான்? தற்கொலை செய்து கொண்டு செத்து போனான் ஹிட்லர். அந்த மாதிரி நிலைமை மோடியே உங்களுக்கு ஏற்படக்கூடாது என்பது எங்களுடைய விருப்பமாகும். ஏன்னா 140 மக்களுக்கு பிரதமராக இருக்கிற நீங்கள் தற்கொலை செய்து கொண்டால் செத்து போனால் அது இந்த நாட்டிற்கு ஏற்படுகிற அவமானமாக இருக்கும். ஆகவே பாசிசம் ஒருபோதும் வெற்றி பெறாது. பாசிசத்திற்கு எதிரான சக்திகள், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுடைய சக்திகள், சர்வதிகாரத்திற்கு எதிரான சக்திகள், அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கையுடைய சக்திகள், மதச்சார்பின்மை கொள்கையில் நம்பிக்கையுடைய சக்திகள், அனைவரும் ஒன்றிணைந்து போராடுவோம், பாசிசத்தை வீழ்த்துவோம், ஜனநாயகத்தை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.